வணக்கம், இது வெட்டெக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறப்போ நிறைய நண்பர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. அதாவது வந்து கோமாரி நோயை பற்றி நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பழைய வீடியோவில் கோமாரி நோயை பற்றி போட்டிருந்த வீடியோலையும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நாம் நேரடியாக விளக்கமாக இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இப்போ முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த கோமாரி நோய் வந்து மனிதர்களுக்கு பரவுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போன வீடியோலேயே நம்ம வந்து கோமார் நோயை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கோமார் நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வைரஸ் கிருமியால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் பார்த்திங்கன்னா அதாவது பிளவுபட்ட குழம்பை உடைய விலங்குகளை மட்டும்தான் வந்து அது பாதிக்குங்க. அதாவது வந்து குழம்பு வந்து ரெட்டையாக வந்து பிரிஞ்சிருக்கும். அதாவது மாடுகள், எருமை, ஆடுகள், அப்புறம் பன்றிகள், இதுக்கு மட்டும்தான் அந்த நோய் வந்து வருங்க. இந்த நோய் வந்து மனிதனை வந்து பாதிக்காதுங்க. அதனால் வந்து நம்ம அந்த கோமாரி வந்த மாடுகளை வந்து நம்ம சிகிச்சை அளிக்கும் போதோ அல்லது வந்து அதுக்கு வந்து மருந்துகள்லாம் போடும்போதோ வந்து நமக்கு அந்த நோய் வந்து பரவாது. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. அதே மாதிரி வந்து கோழிகளுக்கோ நாய்களுக்கோ குதிரைகள் இந்த மாதிரி விலங்குகளுக்கோ இந்த கோமாரி நோய் வந்து கண்டிப்பாக வராதுங்க. அடுத்த கேள்வி, இந்த நோய் வந்த மாட்டின் பாலை குடிக்கலாமா, குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? இது நிறைய பேர் கேட்குற சந்தேகம் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, இந்த கோமாரி நோய் வந்து மனிதனை வந்து பாதிக்காது. ஆனால் வந்து கோமாரி நோய் வந்த மாட்டுடைய பாலில் வந்து அந்த கோமாரி நோய் கிருமிகள் இருக்கும். இருந்தாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதனால கண்டிப்பாக அந்த பாலை வந்து நம்ம குடிக்கிறனால தப்பு இல்லைங்க. நல்லா காய வச்சு ஆற வச்சு குடிக்கலாங்க. எப்போ நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ அந்த கோமாரி வந்த மாடுகளுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, இங்கிலீஷ் மருத்துவங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த மாட்டுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது பால் வழியாக வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து சுரந்து வருங்க. அதனால் வந்து அந்த பாலை குடிக்கும்போது அந்த ரெசிடியூஸ் வந்து சில சமயத்தில் வந்து நமக்கு வந்து ஓவாமை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி டைமில் மட்டும் அதை தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நோய் வந்த மாடுகளுடைய பால் வந்து கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கோமாரி நோய் தாக்கம் ஏற்பட்ட மாடுகளுடைய பால் கொடுக்கணுன்னாக்க, நோய் வந்து ஒரு 21 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த மாட்டுடைய பாலை வந்து பயன்படுத்தலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த கேள்வி, நோய் உள்ள மாடு கன்று போட்டால் சீம்பால் கொடுக்கலாமா? அதாவது கன்றுக்குட்டிக்கு வந்து சீம்பால் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா நோய் இருக்கிற மாட்டிலிருந்து அதோட கன்றுக்கு வந்து பாலை வந்து கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த வைரஸ் கிருமிகள் வந்து பாலில் வர்றதுனால அந்த கன்றுக்குட்டி வந்து அந்த பாலை குடிச்சதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து இருதயம் வந்து பாதிக்கப்பட்டு செயலிழப்பு ஏற்பட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாலை வந்து கொடுக்கக்கூடாதுங்க. இப்போ சினையாக இருக்கிற மாடு வந்து நோய் வாய்ப்பட்டுருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து கன்று போடும்போது அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சீம்பால் கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த கிருமிகள் வந்து அந்த கன்றுக்குட்டியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொடுக்காமல் தவிர்க்கணுங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு நோய் இருக்கிற மாடு வந்து கன்று போடுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த நோய் வந்த நாள்லேருந்து அந்த மாடு 21 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டுடைய பாலை வந்து அந்த கன்றுக்குட்டி கொடுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாடு வந்து கன்று போட்டுச்சுன்னா கண்டிப்பாக கன்றுக்குட்டிக்கு வந்து பாலை கொடுக்கக்கூடாதுங்க. அது சீம்பாலாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து காய வச்சு கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது திரிஞ்சு போயிடும், அதனால் காய வச்சு கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து வேறு மாட்டுடைய பால் எடுத்து செயற்கை சீம்பால் தயாரித்து அது மூலமாக வந்து நம்ம கொடுக்கலாங்க. இந்த சேனல்லையே நம்ம செயற்கை சீம்பால் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த மாதிரி தயாரித்து கொடுத்துட்றாங்க. ஒருவேளை இப்போ இந்த நோய் வந்த மாடு கன்று போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா நம்ம தாய்ப்பாலையே வந்து காய வச்சு ஆற வச்சு அந்த கன்றுக்குட்டி கொடுக்கலாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பொதுவாக மாட்டுக்கு வந்து கோமாரி நோய் தாக்கியிருந்தாங்க, நோய் தாக்கின நாள்லேருந்து 21 நாள் கழிச்சு தாங்க அந்த மாட்டோட பாலை வந்து கன்றுக்குட்டி கொடுக்கலாங்க. அது வரைக்கும் வந்து அந்த பாலை வந்து காய வச்சு ஆற வச்சு வேணா கொடுக்கலாங்க. நேரடியாக வந்து கன்றுக்குட்டி ஓட்ட விடக்கூடாதுங்க. அடுத்த கேள்வி வந்து, இந்த நோய் வந்த மாட்டில் வந்து பாலை கறக்கலாமா கறக்கக்கூடாதா? இப்போ நிறைய பேர் வந்து இதே மாதிரி கேட்குறாங்க சந்தேகம். அதாவது நோய் வந்த மாட்டில் பால் கறக்கலாமா வேண்டாமான்னு அப்படின்னு கேட்குறாங்க. மாட்டில் வந்து பாலை கறக்காமல் விட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து உள்ளேயே மடியில் தங்கியிருந்துச்சுன்னா மடி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து எப்பவுமே நீங்கள் வழக்கமாக காலை மாலை 2 வேளை கறக்கிற மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து பாலை கறந்துட்டே தான் வரணுங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னாங்க, இந்த கோமாரி வந்த மாடுகளில் காம்புலையும் புண்ணு வந்துருங்க. காம்புல மடியில் எல்லாமே பார்த்தா வெந்து மூட மாதிரி புண்ணு வந்துருங்க. அப்போ கறக்கும்போது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து அதிக வலியை கொடுக்குங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப மெதுவாக சாஃப்டாக தான் கறக்கணுங்க. வர்ற பாலை நம்ம பொறுமையாக கறந்து எடுத்துக்கணுங்க. கறக்காமல் விட்டாலும் மடிநோய் வந்துடும். அடுத்தது, இப்போ நோய் வந்த மாட்டை பாலை கறந்துட்டு நல்லா இருக்கிற மாட்டை போய் பால் கறந்தோம்னா நோய் பரவுமா? இந்த கோமாரி கிருமி பார்த்தீங்கன்னா காற்றுலேயே பரவக்கூடிய வைரஸ்ங்க. அப்படி காற்றுல பரவக்கூடியதாக இருந்தாலும் அதிக அளவு பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது மூலமாக தான் வந்து ஒரு நோய் வந்த மாட்டிலிருந்து நோய் இல்லாத மாட்டுக்கு அதிகமாக வந்து இந்த நோயை பரவுதுங்க.
அதனால் நம்ம எப்பவுமே நம்ம வீட்டில் நிறைய மாடு இருக்குது அப்படின்னாக்க நோய் இல்லாத மாடுகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை கறந்துடணுங்க. அதுக்கப்புறம் தான் நோய் வந்த மாட்டை கடைசியாக போய் கறக்கணுங்க. இல்லை மாற்றி கறந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கிற மாட்டுக்கு நோய் வந்து கண்டிப்பாக வருங்க. இப்போ பால்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாங்க, ஒரு 20 அல்லது 30 வீடுகளுக்கு போய் பால் கறந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி கறக்கும்போது அவங்க கறக்கிற இடத்துல ஒரு பண்ணையில் வந்து உங்களுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து கோமாரி தாக்கியிருந்தாலும் அது மூலமாக வந்து அவங்க கையிலையும் அவங்க சட்டையில் எல்லாமே அந்த கிருமி ஒட்டிட்டு போய் அவங்க எல்லா லைனில் இருக்கிற எல்லா மாடுகளுக்குமே எல்லா கடுத்தல இருக்கிற மாடுகளுக்கும் இந்த கோமாரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி பரவுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் பால் கறக்கிறவங்க வந்து இப்போ ஒரு கட்டுத்தரில் ஒரு மாட்டுக்கு வந்து இந்த கோமாரி நோய் அறிகுறி தெரிஞ்சாவே உடனடியாக வந்து அவங்க பால் கறக்கிறத நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த மாடு வச்சுருக்கவங்களே அவங்களே கறந்து வந்து பாலை கொடுத்துட்டாங்கன்னா ஓரளவு வந்து இந்த கோமாரி நோய் வந்து பால்காரங்க மூலமாக பரவுறதை வந்து நம்ம தடுக்கலாங்க. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பக்கத்து ஊரில் வந்து நோய் வந்துடுச்சு, ஸோ நம்ம மாடுகளுக்கெல்லாம் தடுப்பூசி போடலாமனு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்து கட்டுத்தரையில் நோய் வந்துடுச்சு, இப்போ நம்ம மாடுகளுக்கு தடுப்பூசி போடலாமனு கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மாடில் ஒரு மாடுக்கு வந்து நோய் வந்துருச்சுன்னா மற்ற மாடுகளுக்கு தடுப்பூசி போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் கேட்குற சந்தேகம் தாங்க. அடிப்படையாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த கோமாரி நோய் தடுப்பூசி போடும்போது தடுப்பூசி போட்டு 21 நாள் அதாவது 3 வாரம் முழுசாக முடிஞ்சாதாங்க அந்த மாடுகளுக்கு அந்த நோயை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு சக்தி வந்து அந்த அளவுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கோமாரி நோய்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா தடுப்பூசியுமே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் ஆனால் தான் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உடம்புல வந்து ஏற்படுத்துங்க. இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு 4-5 மாடு வச்சுருக்கோம், அதில் ஒரு மாட்டு கோமாரி வந்தாலும் சரிங்க, அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் வந்து கோமாரி நோய் தாக்கம் இருக்குது, நம்ம மாடு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அந்த கோமாரி நோய் தாக்கின மாட்டிலிருந்து அந்த கிருமிகள் வந்து வைரஸ் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து சுவாசம் வழியாகவும் இல்லை தீனி வழியாகவும் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து உள்ளே போயிட்டே தான் இருக்கும், நம்ம மாட்டுக்கும் அது உள்ளே போயிட்டு இருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம வந்து தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா தடுப்பூசி வந்து எதிர்ப்பு சக்தி வரதுக்கு 21 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடியே அந்த கிருமிகள் வந்து உள்ளே போயிருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம தடுப்பூசி போட்டு ஒரு சில நாட்கள்லையே, ஏன்னா அந்த கிருமி உள்ளே போச்சுன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்து அந்த நோய் அறிகுறிகள் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தடுப்பூசி போட்டு ஓரிரு நாட்கள் அல்லது வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒருவேளை வந்து நம்ம வீட்டில் ஒரு மாடு பாதிச்சிருந்தாலோ அல்லது பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மாடு வந்து கோமாரி நோயில் பாதிச்சிருந்தாலோ கண்டிப்பாக மீதி இருக்கிற மாட்டுக்கு நல்லா இருக்கிற மாட்டு கண்டிப்பாக தடுப்பூசி போடுறத தவிர்க்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம தடுப்பூசி போட்டு அந்த கிருமியை அதுக்கு முன்னாடியே உள்ளே போயிருந்து நோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோயோட தாக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு ரொம்ப அதிகமாக வருங்க, ரொம்ப சிவியராக வரும். ஸோ அதனால் வந்து நம்ம தடுப்பூசி போடுறத தவிர்க்கணுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. எப்போ தடுப்பூசி நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோமாரி நோய் தாக்கம் வந்து ஒரு பக்கத்து ஊர் இருக்குது, ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி இருக்கும்போது அங்கேருந்து யாரும் மக்கள் வந்து அதிகமாக நம்ம கட்டுத்தர பக்கமோ நம்ம வீட்டு பக்கமோ வரல, அல்லது அந்த நம்ம மாடு அந்த பகுதியில் வந்து மேயருக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்க, அதாவது வந்து அந்த கிருமி வந்து இங்கே பரவுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிற சூழ்நிலை வேணால் நம்ம வந்து தடுப்பூசி போடலாங்க. அப்படி தடுப்பூசி போடும்போது 21 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த கோமாரி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அது கூட இன்னொரு கேள்விங்க, நோய் வந்த மாடுகளுக்கு எப்போது தடுப்பூசி போட வேண்டும், அது கூடவே இருக்கிற நோய் வராத மாடுகளுக்கு எப்போது தடுப்பூசி போட வேண்டும்? இதுவும் ஒரு முக்கியமான கேள்விங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து கோமாரி நோய் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு 21 நாளில் வந்து முழுமையாக குணமடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கிருமிக்கு எதிராக வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அந்த மாட்டில் உருவாயிருங்க. நம்ம தடுப்பூசி போட்டாலும் பார்த்தீங்கன்னா 21 நாள் எதிர்ப்பு சக்தி உருவாகும், அதே மாதிரி வந்து நோய் வந்தாலும் 21 நாள் வந்து மாட்டுக்கு வந்து முழுமையாக எதிர்ப்பு சக்தி உருவாயிருங்க. இந்த எதிர்ப்பு சக்தி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டால் ஒரு 6 மாதம் வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நோய் வந்ததுன்னா 6 மாதத்துக்கு மேலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப சாலிடாகவே இருக்குங்க, அந்த மாட்டுக்கு வந்து திருப்பி அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதோடைய இப்போ அந்த நோய் வந்த மாட்டுக்குடியே சில மாடுகள் இப்போ வந்து ஒரு 10 மாடு வச்சுருக்கோம்னா எல்லா மாட்டுக்கு வராதுங்க, ஒரு 4-5 மாட்டுக்கு வந்துடும், ஒரு 4-5 மாட்டுக்கு வராமையே கூட போயிருங்க. ஆனால் அந்த நோய் வந்த மாட்டிலிருந்து அந்த கிருமிகள் வந்து நோய் வராத மாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும் உள்ள, அப்படி போயிட்டு இருக்கனால வந்து நோய் வராத மாட்டுக்கும் உடம்புல வந்து அந்த கோமாரி நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்திகள் வந்து உருவாகிருக்கும். அப்போ அந்த மாட்டுக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. ஸோ அந்த மாட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக உடம்புல இருக்கும். இருந்தாலும் நம்ம நோய் வந்த மாடும் அது கூட இருக்கிற மாட்டுக்குமே எல்லாத்துக்குமே வந்து 1 மாதம் கழித்து அந்த நோய் வந்துருங்க மாட்டுக்கு, அந்த நோய் வந்ததுலேருந்து நோய் வந்து 1 மாதம் கழித்து வந்து கண்டிப்பாக நம்ம தடுப்பூசி போடலாங்க, ஒரு பூஸ்டர் டோஸாக போடலாம், அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்தது, நான் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்களா போடலையான்னு தெரியாது, இப்போ அந்த மாட்டுக்கு தடுப்பூசி போடலாமா போடக்கூடாதா? ஏன்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்திருக்கோம்னா
அது நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அவங்க வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்களா போலியாகிற வரோம் நமக்கு தெரியுங்க. இப்போ தெரியாத ஒரு இடத்துல நம்ம வாங்கிட்டு வரும்போது அதை பற்றின விவரங்கள் நமக்கு தெரியாது. அப்போது பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு தடவை தடுப்பூசி போட்டிருந்தாலும் ஒரு 30 நாள் கழிச்சு இன்னொரு தடுப்பூசி போடலாங்க, ஒரு பூஸ்டர் ஊசியாக நம்ம போடலாம், அதனால் எந்த பாதிப்பு இல்லை. அதனால் இப்போ ஒருவேளை நம்ம மாடு வாங்கிட்டு வரதுக்கு முதல் நாள் தான் அவங்க தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க, அப்போது நம்ம வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து ஒரு 30 நாள் கழித்து நம்ம திருப்பி நம்ம மாட்டுக்கு தடுப்பூசி போட்டுக்கலாங்க. அது ஏற்கனவே போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த கேள்வி, தடுப்பூசி போட்டு ஒரு வாரத்தில் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து நோய் வந்து விட்டது, இது வந்து மற்ற மாட்டுக்கும் பரவுமா? ஏன்னா அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அதாவது நம்ம வந்து ஒரு 10 மாடு வச்சுருக்கோம், எல்லா மாட்டுக்குமே தடுப்பூசி போட்டாச்சு, ஆனால் போட்டு ஒரு 4 நாள்லேயோ 5 நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ வந்து நோய் வந்துடுதுங்க, ஒரு மாட்டுக்கு வந்துடுது. இப்போ இதிலிருந்து மற்ற மாட்டுக்கு வருமா வராதா அப்படின்னு வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி தடுப்பூசி போட்டால் 21 நாள் ஆனால்தாங்க வந்து முழுமையாக எதிர்சக்தி கிடைக்கும். ஸோ அந்த எதிர்சக்தி உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து நோய் வந்துருச்சுங்க. அப்போ மீதி இருக்கிற மாட்டுக்கும் அந்த தடுப்பூசி போடுறது 21 நாள் வரைக்கும் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டு ஒரு 14 நாள் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்சக்தி உருவாகி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வராமல் கூட போயிருங்க. அடுத்த ஒரு முக்கியமான கேள்விங்க, நோய் பாதித்த மாட்டுடன் தடுப்பூசி போட்ட மாடு மேய்ந்தால் நோய் பரவுமா? இப்போ தடுப்பூசி போட்டு 21 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா கோமார் நோய் வந்து தாக்கம் ஏற்பட்டுருக்கு, அந்த மாட்டை வந்து மேய்ச்சல் கொண்டு வராங்க. நம்ம மாடு தடுப்பூசி போட்ட மாட்டையும் நம்ம மேய்ச்சல் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கலேன். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நம்ம போட்டிருக்கிற தடுப்பூசி வந்து காற்று மூலமாக பரவுகிற வைரஸ் கோமாரி வைரஸ் வந்து 100% வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. அதே சமயத்தில் இப்போ அந்த மாடு வந்து நோய் வந்த மாட்டு கிட்ட போய் நம்ம அந்த மாடு வந்து மேயும் போது பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்த மாட்டிலிருந்து அதிக அளவு வைரஸ் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட்டிருந்தாலும் நம்ம தடுப்பூசி போட்ட மாட்டுக்கு அதிக அளவுக்கு வைரஸ் வந்து லோடு ஃபுல்லாக வருங்க. அப்போ நிறைய வைரஸ் லோடு வரும்போது இந்த கோமார் நோய் வந்து தாக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே கோமார் நோய் தாக்கம் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஃபுல்லாக முழுமையான அளவுக்கு நோய் அறிகுறிகள் வராதுங்க, ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு வந்து நோய் அறிகுறிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம தடுப்பூசியே போட்டிருந்தாலும் ஒரு மாடு வந்து கோமாரி தாக்கம் ஏற்பட்டுருக்குன்னா அந்த மாட்டுக்கிட்ட நம்ம நல்லா நம்ம மாட்டை வந்து கொண்டு போகிறத தவிர்க்கணுங்க. அதே மாதிரி அந்த மாட்டுக்கு கொண்டு போய் மேய்க்கிறதே நம்ம வந்து தவிர்க்கணுங்க. முதல் கேள்வியோட தொடர்ச்சியா, அப்படி மேய்ந்த தடுப்பூசி போட்ட மாடு வந்து மற்ற தடுப்பூசி போடாத மாடுகளுடன் மேய்ந்தால் நோயை பரப்புமா? இப்போ மாடு நம்ம மாடு தடுப்பூசி போட்டிருக்கோம், போட்ட மாடு இப்போ வந்து ஒரு நோய் வந்த மாட்டு கூட வந்து மேய்ச்சலுக்கு உடனே வந்து போய் மேய்ஞ்சிட்டு திருப்பி வந்திருக்கு. அந்த மாட்டு கூட தடுப்பூசி போடாத மாடு கூட வந்து மேயும் போது இந்த மாட்டிலிருந்து அந்த மாட்டுக்கு வந்து கோமாரி நோய் பரவுமா அப்படின்னு வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க. இது ரொம்பவே ஒரு சிக்கலான கேள்வி தான். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நம்ம மாடு வந்து தடுப்பூசி போட்டிருக்கோம், தடுப்பூசி போட்டதுனால இப்போ நோய் வந்த மாட்டு கூட வந்து கிட்ட போய் மேயும் போது கூட நம்ம மாட்டுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நோய் வராமல் இருக்கலாம். ஆனால் அந்த நோய் கிருமிகள் வந்து மாட்டுடைய மேலே ஒட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உள்ளே போயும் நோய் ஏற்படுத்தாமல் வைரஸ் மட்டும் வெளியில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்கிற மாடுகள் கூட நல்லா இருக்கிற மாட்டை வந்து அந்த மாடு வந்து தடுப்பூசி போடாத மாடுகளை வந்து மேய வந்து விடக்கூடாதுங்க. விடும்போது அதுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம மாடு வந்து ஒரு கேரியராக வந்து அந்த நோயை வந்து பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி, தடுப்பூசி போட்டும் நோய் வருவது ஏன்? இது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்ட மாடுகளுக்கு கூட வந்து நோய் வந்துடுதுங்க. அது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் அதில் இருக்கிற நம்ம அடிப்படையை வந்து சயின்ஸை வந்து நம்ம பார்க்குறது. பொதுவாகவே தடுப்பூசி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம நோய் கிருமிகளுடைய வீரியத்தன்மையை குறைச்சோ அல்லது அந்த நோய் கிருமியை கொண்டு தான் வந்து நம்ம தடுப்பூசியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோங்க. அது மூலமாக வந்து அந்த நோய் கிருமிக்கு எதிரான எதிர்சக்தி உடம்புல வந்து நம்ம உருவாக்கி வைக்கிறோம். சில சமயங்களில் மாட்டுக்கு வந்து போதுமான அளவுக்கு நோய் எதிர்சக்தி உருவாகாமல் போயிருங்க. அது எந்த சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து மாடு வந்து ரொம்ப இழப்பாக இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்கும், சில மாடுகள் எலும்பு துருமா இருக்கும், சில மாடுகளை பார்த்தா நிறைய உண்ணி இந்த மாதிரி பெயின்கள் இந்த மாதிரி வந்து நிறைய ரத்த சோகையை வந்து அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு வந்து எதிர்சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க. அதே மாதிரி சில மாடுகளுக்கு தான் குடற்புழுக்களாலையும் வந்து சமயத்துக்கு வந்து எதிர்சக்தி குறைபாடுகள் வந்து ஏற்படுங்க. சில நோய்கள் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து நோய் வந்து சில மாடுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், கிரானிக்காக இருக்கிற டிசீசஸ் அதெல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எதிர்சக்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி மாடுகளுக்கு. அதோடு இல்லாமல் இந்த சினையாக இருக்கிற மாடுகள் இருக்குங்களா, அந்த சின மாடுகளுக்கு வந்து பொதுவாகவே எதிர்சக்தி வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அதே மாதிரி இப்போ நாட்டு மாடுகளுக்கெல்லாம் எருமைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு எதிர்சக்தி இருக்குங்க. அதே நம்ம ஜெர்சி கலப்பினம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹச்சப் கலப்பினம் இருக்கு இல்லைங்களா, கருப்பு வெள்ளை மாடு அதுக்கெல்லாம் பார்த்தா எதிர்சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மாடுகளுக்கு எதிர்சக்தி இயற்கையாகவே கம்மியாக இருக்கிற மாடுகளுக்கு நம்ம அந்த வந்து கோமாரி தடுப்பூசியை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த நோயை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு எதிர்சக்தி வந்து உடம்புல உருவாகாமல் போயிருங்க.
அதாவது ஒரு 50% அல்லது ஒரு 70% அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாடுகள் வந்து இப்போ நீங்கள் வந்து கோமாரி வந்த மாடு கூட கிட்ட போய் ஒரு மேச்சலுக்கு போகிறது அல்லது அந்த மாட்டு கூடயே கட்டி வச்சுருக்குறோம் அந்த மாதிரி சூழ்நிலாம் பார்த்து நிறைய வந்து வைரஸ் வந்து அந்த மாதிரி மாடுகளுக்கு போகுங்க. அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற மாடுகளுக்கு வந்து இந்த கிருமிகள் நிறைய லோடு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோமாரி நோய் அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருங்க. அப்படி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உருவாகியிருக்கிற மாடுகளுக்கு கோமாரி நோய் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா மற்ற மாடுகள் அதாவது தடுப்பூசி போடாத மாட்டை காட்டிலும் இந்த மாடுகளுக்கு நோயோட அறிகுறி அந்த சிவியாரிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குங்க. அந்த அறிகுறியே ஒரு பாதி அளவுக்கு தான் தெரியுங்க, முழுசாக தெரியாது. அதே மாதிரி அந்த மாதிரி கால்நடையில் வந்து இறப்பும் வந்து 99% நடக்காதுங்க. அடுத்த கேள்வி, நோய் பாதித்த மாட்டை குளிப்பாட்டலாமா? கோமாரி நோயில் பார்த்தீங்கன்னாங்க ஆரம்ப கட்டத்தில் ஒரு 2 நாள் அல்லது 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான வந்து காய்ச்சல் இருக்குங்க. அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம மாட்டை வந்து குளிக்க வைக்கக்கூடாதுங்க. அந்த காய்ச்சல் சரியான பிறகு ஒரு 4 நாள் அல்லது 5 நாள் கழித்து நம்ம அந்த மாட்டை வந்து குளிப்பாட்டலாங்க. ஆனால் குளிப்பாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தணி தான் உபயோகப்படுத்துருங்க. வெந்தணி உபயோகப்படுத்தி குளிக்க வச்சுட்டு சுத்தமான துணியை வச்சு உடம்பு ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுருங்க. அடுத்த கேள்வி, இந்த நோய் வந்து கொலாம்பெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு இப்போ வந்து கொலாம்பு வந்து கலந்து விழுவது போல் இருக்குது, அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? கோமாரி வந்த மாடுகளில் பார்த்தீங்கன்னாங்க ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த குழாம்பில் ஏற்பட்ட புண்கள் வந்து ஆறிடுங்க. ஆனால் அந்த குழாம்புடைய சந்திப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் பூரா வெடித்து குழாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலந்து விளர ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு வந்து குழாம்பு நல்லா டைட்டாக ஒட்டியிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக உங்களுக்கு குழாம்பு வந்து திருப்பி கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி குழாம்பு வந்து கழுந்து வர கண்டிஷன் இருக்கிற மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே அதிகமாக மேய்ச்சலுக்கு ஓடிட்டு போகக்கூடாதுங்க, வெளியிலேயும் நடக்க விடக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சிமெண்ட் தர அந்த மாதிரி இல்லைனா கழுத்து தரையிலாம் வந்து அதை நிற்க வைக்க வேண்டாங்க. அதெல்லாம் நின்றுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ப்ரெஷர் காரணமாக வந்து சீக்கிரமாக அந்த குழாம்பு வந்து கூடாதுங்க. அதனால் அதிகமாக வந்து மண் தரையில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த மண் தரையிலையும் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் வந்து அதை நம்ம பார்த்துக்கணுங்க. இந்த குழாம்பு வந்து வேகமாக வளர்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் வந்து கிடைக்குங்க. அந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி நீங்கள் ஒரு நாளைக்கு காலை மதியம் மாலை 3 வேளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெடிப்புலாம் இருக்கீங்களா, அந்த வெடிப்பு மேலே பூசிக்கிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவுக்கு பூச வேண்டியிருக்குங்க. பூசிக்கிட்டே வந்தால் ஓரளவுக்கு சீக்கிரமாக அந்த குழம்புகள் வந்து கூடிக்குங்க. இது கூட இந்த ஜிங்க் அப்படிங்கிற தாது உப்பு இருக்கிற தாது உப்பு கலவையை நீங்கள் வாங்கி அதையும் தினமும் 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து அது கொடுக்குற உணவோட சேர்ந்து கலந்து தீவனத்தில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த குழம்புகள் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி வந்து குழம்பு பிரச்சனை இருக்கிற எல்லா மாடுகளுக்குமே நல்ல சத்தான தீவனங்கள் கொடுக்குறங்க. நல்ல புரதச்சத்து இருக்கிற மாதிரி வந்து கடலை புண்ணாக்கு, அதே மாதிரி பருத்தி கொட்டை, நிறையா வந்து பசு தீவனங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக அது வந்து அந்த குழம்பு நார்மல் நிலைமைக்கு வந்து வந்துடுங்க. இது வரைக்கும் நண்பர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு வந்து முடிந்த வரைக்கும் நாம் வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நாங்கள் அதுக்கு வந்து விளக்கத்தை தரோம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வெட்டக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.